உங்க ஃபரீனா வந்தாச்சு. இது நம்ம ஃபேவரட் ஷோ அந்தரே பெட்டி பவர்ட் பை ஜெஸ்ஸி அம்மாவின் அன்புக்கு அடுத்த பெஸ்ட் ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் அனல் சேமியா தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம் ஹீட் 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 ஹவ் டு பீட் தி ஹீட் அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா பயங்கர வெயில் வந்து அடிச்சுட்டு இருக்கு. பொதுவாகவே வந்து நம்மளை வந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் இருக்கிறதுக்கு 5 லிட்டர் குடித்தாலும் பத்த மாட்டேங்குது, பாடி அவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிடுது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு செம்மையான டிப் வச்சுருக்கேங்க. கோல்ட் ஃபீட் பாத் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரே ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸ் இல்லை ஐஸ் பார் எடுத்துட்டு அதை வந்து அதுக்கு மேலே நீங்கள் நின்றுட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டோ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது தாங்க டிப்பு. இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பயன்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிளட் சர்க்குலேஷன் சீராகும், பயங்கர ரிலீஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பொதுவாக நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்க்கு அப்புறம் மசாஜ் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். அப்படி இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கலாம். பிளட் சர்க்குலேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கும், இம்யூன் சிஸ்டம் சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தாலும் அது அப்படியே வந்து கம்மியாயிடும். பாடி நல்லா வந்துட்டு கோல்டாக ஆரம்பிக்கும், அதாவது இந்த ஹீட்டை தான் வந்து தணிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் குறைஞ்சிரும். ஒரு சிலருக்கு ஹீட்னால இந்த நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இருக்கும், அது கூட போயிடும். ஸோ நீங்கள் அந்த ட்ரேயில் வந்து கால்களை வைக்கும் போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து ஒரு மாதிரி எரியிற மாதிரியோ இல்லை மரமரத்து போகிற மாதிரியோ இருக்கலாம். பட் அதெல்லாம் தாங்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ராப்பராக அதுக்கு மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும், பாடி ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சூப்பர் டூப்பர் டிப் தான் இது. வெல், இந்த டிப்போட நிகழ்ச்சிக்கு போகலாம். லெட்ஸ் வெல்கம் அனுராதா அம்மா டு தி ஷோ. ஹாய், ஹலோ, வெல்கம் அம்மா. ஓகே, ஸோ அம்மா எல்லாரும் வீட்டில் ஐயோ இன்னிக்கும் இட்லியா தோசையா இன்னிக்கும் சாம்பாரா இன்னிக்கும் இதுவா இன்னிக்கும் அதுவான்னு போர்டு. என்னதான் நம்ம வந்து விதவிதமாக நம்ம செஞ்சாலும் ஒரு நாள் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு டிஷ் நம்ம இன்னைக்கு பண்ற டிஷ்ஷு இனிமே இட்லி சாம்பார் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பிரெட் பிஸ்கெட் இதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் பண்ணி எடுத்துப்பாங்க. இதான் பண்ணிருப்பாங்க. அப்படி என்ன பிஸ்கெட்லயே ஸ்ப்ரெட் பண்ணலாம், பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணலாம், பன்ல பன்ல, அப்புறம் இந்த பேகல்ஸ் இப்ப வருதே அதுல ஸ்ப்ரெட் பண்ணலாம். இட்லிக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு அப்போ இடியாப்பம் விட்டுட்டீங்க. எது கூட நாட் ஃபார் இடியாப்பம், ஆப்பம் சப்பாத்தி பூரி இட்லி பரோட்டா தோசை ஒரு இப்ப வருது. ஐ வைத்தியம் என்ன வச்சிருக்கீங்க, என்ன பேரு? ஃப்ரூட் தொக்கு. ஃப்ரூட் தொக்கு? எஸ். ஃப்ரூட் தொக்கில் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. ஃப்ரூட் தொக்கு தேவையான பொருட்கள் தர்பூசணி 1, ஆப்பிள் 1, ஆரஞ்சு 1, சாத்துக்குடி 1, திராட்சை சிறிதளவு, கடுகு அரை தேக்கரண்டி, வெந்தயம் அரை தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் அரை தேக்கரண்டி, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்கு இந்த டிஷ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து மிக்சியில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கணும். ஒரு இது திராட்சை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். ஓகே, ஒரு கைப்பிடி அளவு போட்டோமா. இந்த வாட்டர்மெலன் வந்து ஒரு நார்மல் சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்களேன், ஏன்னா இதை இப்படி கட் பண்ணிட்டதுனால சரியா சொல்ல முடியல. பட் ஜஸ்ட் ஒரு நார்மல் சைஸ் பத்த எடுத்துக்கங்க, சீட்ஸ் இருக்க வேண்டாம். ஓகே, கிரேப்ஸ், அதுக்கப்புறமா சீட்ஸ் இல்லாத வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் இது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இப்போ இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து மிஞ்சி இருக்கும், அதாவது ஒரே ஒரு ஆப்பிள் ஒரே ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கும், எல்லாரோடையும் ஷேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த டிஷ் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த டிஷ்ஷே பிறந்தது, அப்படிதான் இன்வென்ட் ஆச்சா? ஆமா, அப்படிதான் நான் செஞ்சேன். இதை 2 பச்சை மிளகாய் போட்டுக்கங்க. பச்சை மிளகாவா? ஓகே, இது இந்த கமலா ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சு சீட்ஸ் எடுத்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஃபுல் ஆரஞ்சு போட்டுக்கிறோமாமா? ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆரஞ்சு சீட்ஸ் எடுத்து போட்டது தொடர்ந்து அடுத்ததா ஆப்பிள். இது ஆரஞ்சு மட்டும் இல்லை, சாத்துக்குடி போட்டிருக்கோம், இப்போ ஆப்பிள் போடுறோம். எனக்கு அங்கேருந்து உப்பு எடுத்து கொடுங்க.
இந்த உப்பு ஆப்பிள் வந்து தயவு செய்து தோல் எடுத்துட்டு போடுங்க. ஓகே. சாத்து குடி கூட போட்டுறோம் இல்லமா? எஸ். அதாவது எனி ஃப்ரூட் சேர்த்துக்கலாமா இல்ல ஃப்ரூட்ஸ் தான் சேர்த்து? இல்ல இல்ல இதுதான் பர்టిక్యులரா. ஹா. அந்த ஸ்வீட் ஃபேக்டருக்காக நான் வந்து தர்பூசணி போட்டுருக்கேன். புளிப்பு ஃபேக்டருக்கு ஆப்பிள்ஸ். ஓகே. போத் ஸ்வீட் அண்ட் லிட்டில் டாஞ்சி. க்கு கமலா ஆரஞ்சு அண்ட் சாத்து குடி. ஓகே. மிக்ஸி ஃபுல்லா முதல்ல ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். ஏனா அரை அரைக்கும் போது அந்த அளவு தெரியும். இறங்கொல்லியா தண்ணி விட்டுக்கோல்ல. ஓகே சோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இப்போ அரைச்சு எடுத்துறோம். இப்போ அதுல நான் இதல போட்டுட்டு உப்பு போடுறேன். இருங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. நல்லெண்ணெயா? ஹா. ஓகே. கடுகு. ஓகே. நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க. ஓகே. பெருங்காய தூள். நல்ல ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கணும். ஓகே. சோ நல்ல எண்ணெய், கடுகு, பெருங்காய தூள் எல்லாம் போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு ஊர்கா மாதிரி தாளிப்பு இருக்கு. எவ்வளவு நாள் வெச்சுக்கலாமா இந்த தொக்கு? இது ரொம்ப நாள் வெச்சுக்க வேண்டாம். பட் பிகாஸ் உப்பு இருக்கு எண்ணெய் இருக்குன்றதுனால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கலாம். ஆனா வைக்கலாம் மாட்டேன், காலி ஆயிடும். பாருங்க நீங்க வைக்கிறதா நிஜமா? இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்சிடென்டலா சூப்பரா நடந்த ஒரு விஷயம். வீட்டுல நான் பண்ணிட்டு வந்தா அதை பண்றேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஓகே. கடுகு வெடிச்சதும் பெருங்காய தூள். ஓகே. அப்புறமா வெந்தயம். வெந்தயம் just ஒரு quarter spoon போட்டா போதும். வெந்தயத்தை கொஞ்சம் பார்த்து அத கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. ஓகே. வெந்தயம் வெடிச்சாச்சு. இப்போ அடுப்பு சின்னதாக்கிட்டு, ஏனா இதுல தண்ணி இருக்கு தர்பூசணால. சூப்பர் ஸ்மெல். ஓகே. சோ பெருங்காய தூள் போட்டா போதுமா இல்ல கட்டி பெருங்காயம் போடணும்னு? நான் கட்டி பெருங்காயம் போட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அப்ப இத வந்து முதல்ல அந்த தாளிப்பு பண்ணி அரைச்சுறணும் எல்லாத்தோடையும் சேர்த்து. அப்புறமா தனியா எண்ணெய் விட்டு கடுகு அரைக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்படி பண்ணனும்னா முதல்ல நல்ல எண்ணெய் விட்டு கடுகு, நல்ல நிறைய கடுகு, இந்த வெந்தயம், இந்த கட்டி பெருங்காயம் போட்டு பொரிஞ்சி அது வந்ததும் அத இந்த ஃப்ரூட் மிக்ஸோட அரைக்கணும். அரைச்சிரலாம். அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. அரைச்சிட்டு அதுக்கு சோ இப்போ இந்த தாளிப்போட சேர்த்து இது கொட்டியாச்சு. இது எப்படிமா ரொம்ப நேரம் லைக் கொதிக்கணுமா? கொஞ்சம் கொதிக்கணும். இந்த வாட்டர்ல எவாப்பரேட் ஆகணும். சோ இப்போ என்ன பண்றேன், நான் இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். ஓகே. நம்ம உப்பு சேக்கல. எஸ். இப்போ சேக்கல. ஓகே. சரியா. ஓகே. சூப்பர். சோ இது வந்து ஃப்ரூட் தொக்கு அப்படிங்கும்போது பேரே வந்து அப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரூட்ஸ் தான் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த தொக்கு வந்து எது கூட வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்கன்ற போது கண்டிப்பாக இதோடைய செய்முறை விளக்கம் பார்த்துடணும். பார்த்துடலாம். செய்முறை: மிக்சியில் திராட்சை, தர்பூசணி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆப்பிள் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும். பின்னர் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள், வெந்தயம், மிக்சியில் அரைத்த பொருள், உப்பு சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைத்து எடுத்தால் சுவையான ஃப்ரூட் தொக்கு தயார்.
அஞ்சரைப்பட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறப்புக்குரிய நைவேத்தியம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு வந்து நாம என்ன மலரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மலர்களின் ராஜா ரோஜாவை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ரோஜா அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு மலர். அதில் வந்து இன்றைக்கி நாம் கொடி ரோஜா அப்படிங்கிற ஒரு வகையை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த ரோஜாக்கள் வந்து செடி வகையாக இருக்கும், கொடி வகையாகவும் இருக்கும். அந்த கொடியில் அடர் நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ரோஜா பூக்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஊட்டி ரோஸ் அப்படின்னு இப்போ நாம் ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ரோஸ் வந்து செடி வகையாக வளரக்கூடியது, அந்த ரோஜா பூ கிடையாது. நான் சொல்கிறது சாதாரணமாக நமது நாட்டில் நாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லை, வெளியிலேருந்து வராமல் நம்ம ஊர்லேயே நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த ரோஜா பூ வந்து நிறைய அப்படி கொடியாக அப்படி படரக்கூடிய தன்மை உடையது. அந்த கொடி ரோஜா அப்படிங்கிற ரோஜாவை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததும் கூட அந்த ரோஜா பூ. அது வந்து கர்ப்பப்பையில் வந்து ரொம்ப நன்மையை ஏற்படுத்தும். இன்னொன்று, உடலுக்கு மிக மிக நல்ல குளிர்ச்சியை பெற்று தரக்கூடியது அப்படின்னா இந்த ரோஜா பூ. சரி, இந்த ரோஜா பூவால் இறைவனுக்கு நாம் அர்ச்சனை செய்கின்ற போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, குடும்ப ஒற்றுமை உண்டாகும். ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த குடும்பத்தில் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போது ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி வந்து குடும்பம் அப்படின்னாலே கூட்டு குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதில் கூட எல்லாருக்கிட்டே ஒற்றுமை இருக்கா அப்படின்னா இல்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை. நீங்கள் என்ன சொல்லி நாங்கள் ஏன் கேட்கணும், எங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு பிள்ளைகள் ஒத்துப்போவது கிடையாது. இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த ரோஜா பூவால் செய்யக்கூடிய அர்ச்சனை அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக பயன்படும். அதனால் இந்த ரோஜா மலரை வந்து நீங்கள் வீட்டு தொட்டியில் வளர்த்தீங்கனாலும் சரி, அல்லது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் சரி, இதனால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகின்ற போது இந்த நலன்களும் நமக்கு கிடைக்கும். உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மலர் இந்த ரோஜா. இன்னொரு ரோஜா இருக்குது, பன்னீர் ரோஜா அப்படின்னு அதற்கு பேர். அந்த பன்னீர் ரோஜாவினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு சொல்கிற வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். வெல், சோ எப்படி இருந்த ஃப்ரூட்ஸ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்றத பாருங்க. இப்படி ஒட்டாம வருது பாருங்க. திஸ் மீன்ஸ் வாட்டர்ல எவாப்ரேட் எவாப்ரேட்டட். இது இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? இருக்கட்டும். இப்போ நீங்க வந்து டேஸ்டிங் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா. இதுதானே காத்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இருக்கு. ஆஹா, நம்ம ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த நல்லெண்ணெயில் போட்டு அந்த தாளி போட சேர்த்து இப்படி எடுத்து இப்படி வாயில் வைக்கும் போதே அப்படி இருக்கு. ஸோ அம்மா சொன்ன மாதிரி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. எது கூட கூட வேணாலும் நீங்கள் இந்த தொக்கை வந்து சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. டெய்லி உட்காந்து ஒவ்வொரு சட்னி அரைக்கிறதுக்கு என்னம்மா இந்த மாதிரி ஒரு தொக்கை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதுவே போதும். எக்ஸ்ட்ராடினரி, செமையாக இருந்ததுமா. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் எங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவான டிஷ் செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, இல்லத்தரசிகள் பகுதியில் இருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு ராக்கிங் இல்லத்தரசி வரப்போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில், அதாவது மலையாளத்தில் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி, ஒரு குக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இந்த மாதிரி செலிப் ஷோஸ்லலாம் வந்து குக் பண்ணி கலக்கியிருக்காங்க. அவங்க வந்து சவுத்துக்கும் வந்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து கலக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சரைப்பட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஷர்மிளா ராஜேஷ் நாயர் டு தி ஷோ. ஹலோ, ஹவ் ஆர் யூ மேம்? வெல்கம் டு தமிழ்நாடு, வெல்கம் டு அஞ்சரைப்பட்டி. சூப்பர். ஸோ உங்கள் சமையல் கலைகளை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி சமைக்க போறீங்கன்றதுல எனக்கு டவுட் இல்லை. என்ன சமைக்க போறீங்க? பெப்பர் மட்டன் பாஸ்தா. ஆ, சொல்லும் போதே வாசனை வருதே. ஆமாம். ஸோ பெப்பர் மட்டன் பாஸ்தா அமேசிங்கான ஒரு இட்டாலியன் டிஷ்ஷாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம தமிழ் ஸ்டைலில். ஓ, அந்த மாதிரி பண்ண போறோமா? வாவ். ஸோ பெப்பர் மட்டன் பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெப்பர் மட்டன் பாஸ்தா தேவையான பொருட்கள்: மட்டன் கால் கிலோ,
பாஸ்தா அரை கப், இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி, வெங்காயம் இரண்டு, தக்காளி இரண்டு, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி, மிளகு தூள் அரை தேக்கரண்டி, பாலக்கீரை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஆயில் ஃபஸ்ட்டு. ஓகே, எனி ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஹாஃப் ஆயிலும் ஹாஃப் கீ யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஆயில் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததா ஜிஞ்சர் கார்லிக். ஓகே, எடுத்த உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டா? அந்த ரா டேஸ்ட் போகணும்னா ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் போடணும். ஓகே, அப்போ அந்த கடாயில் கீழே ஒட்டாதா? ஒட்டாது, கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி, கீ கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். ஆயில் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணி கீ போட்டால் ஹெல்த்தி தானே? ஆமாம். ஸோ ரா டேஸ்ட் போகணும்னா ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக். ஓகே ஓகே, 1 tablespoon மீடியத்தில் வைக்கணும். இவ்வளோ அப்படி ஸ்டிக் ஆனாலும் நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ் போடும்போது கரெக்டாகிடும். கரெக்டாக. ஓகே, அடுத்ததா அனியன்ஸ், வெங்காயம் கொடுங்க. ஃபுல்லாக போட்டுடலாமா? ஆ, போட்டுருங்க. தாண்டே இது கொஞ்சம் சீக்கிரமாக வேகணும்னா சால்ட்டு போடணும். எஸ், இப்போ அளவாக போட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு. டன். ஓகே, ஸோ இந்தியன் ஸ்டைலில் கான்டினென்டல் பாஸ்தா பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணுமா? ஓகே, ஸோ வெங்காயம் வதங்கியாச்சு. அடுத்ததா ஒரு நல்ல ஸ்மெல் வருதுல்ல? ஆமாம், அந்த ரா டேஸ்ட் போன ஸ்மெல் ஜிஞ்சர் கார்லிக். அப்போது மசாலா போடணும். ஓகே, மசாலா போட்டலாமா? மஞ்சத்தூள் 1/2 teaspoon போதும். மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் ரொம்ப கம்மியாக, பிகாஸ் நம்ம பெப்பர்னால பெப்பர் ஜாஸ்தி போட்டுக்கலாம். பெப்பர் இப்போ போடக்கூடாது, லாஸ்ட்டில் போட்டுக்கலாமா? ஓகே, டன். ஸோ இதோட ரா டேஸ்ட் போனதுக்கப்புறம் தக்காளி. ஓகே, இது வந்து கொஞ்சம் கவர் பண்ணி குக் பண்ணணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் யா 2 minutes அப்போ தான் நல்லா மசாலாலாம் இறங்கும். ஆ, தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகி. ஓகே, நாட்டு தக்காளி போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். ஆமாம், இது வந்து நாட்டு தக்காளி இல்லை, ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஸோ அது கொஞ்சம் கவர் பண்ணி வச்சா சீக்கிரமாகிடும். ஆ, ஓகே, முடி வச்சிடலாமா? எஸ் சூப்பர். ஸோ எவ்வளோ பாஸ்தாக்கு எவ்வளோ மட்டன் சேர்த்துக்கலாம்? இது வந்து 1 bowl, இது வந்து 1/2 bowl சேர்த்தா போதும். இதில் பாதி சேர்த்தா போதும்? பாதி சேர்த்தா போதும். ஓகே, ஓகே. ஸோ மசாலாஸோட தக்காளி நல்லா மேஷ் ஆகி இப்போ தயாராக இருக்குது. அடுத்து என்ன சேர்க்குறோம்? கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அளவை போதும். இதெல்லாம் கிரைண்ட் பண்ணுறது தான் மல்லியில். இது என்ன கீரை எடுத்து வச்சுருக்கீங்களா? அது லாஸ்டில். ஓ, சீக்ரெட்டா? ஏ, ஓகே, கவர் பண்ணி குக் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சூப்பர். ஸோ இதுக்கே வந்து பாதி வாசம் வர ஆரம்பிச்சாச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இதை வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். டோட்டலாக அரைச்சிடலாம். யா, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திரும்ப கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதே கடாய். சேம். ஸோ இது அரைச்சி போடுறதுக்கும் அப்படியே போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பசங்களுக்கு கடிச்சு அவங்களுக்கு பிடிக்காதுல்ல தக்காளி வெங்காயம். இட்டாலியன் டிஷ்ல எல்லாமே பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், சாஸ் எல்லாம். ஸோ அது மாதிரியே கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்கல்ல அதை. அதனால ஓகே சூப்பர். ஸோ மசாலா வந்து பேக் டு கடாய் போட்டாச்சு. அடுத்ததா இதில் வந்து என்ன பண்ணணும்னா மட்டன், வேக வச்ச மட்டன். இது ஆல்ரெடி வேக வச்சிருக்கீங்க? ஆல்ரெடி வேக வச்சாச்சு. இதில் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர். ஓகே, மஞ்சள் தூள்? நோ. ஓகே, அது மஞ்சள் தூள் இதில் போட்டாச்சுல்ல. சரி, மஞ்சள் தூள் ஜாஸ்தியான டேஸ்ட்டு மாறிடாது. வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பெப்பர் 4-5 whistles. சூப்பர். அடுத்ததா அடுத்ததா இது ஒன்ஸ் இதில் ஒரு 2 minutes இது குக் பண்ணிவிட்டு அடுத்தது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ மட்டன் அந்த மசாலாவில் நல்லா குக் ஆயாச்சு. அடுத்ததா
அடுத்து பாஸ்தா போடலாம் பாஸ்தா போடலாமா ஓகே ஃபேவரட் பாஸ்தா いや இது ஃபுல்லா போடவேண்டா ஒரு ஹாப் போட்டா போடு ஓகே அதாவது எடுத்துக்கிற மட்டன் அளவுக்கு いや சூப்பர் போங்க ஃபியூஷன் பாஸ்தா இந்தியன் அண்ட் இத்தாலியன் சேர்ந்து எஸ் சூப்பர் ஒயிட் சாஸ் அந்த மாதிரி என்ன சாஸும் இல்ல நம்ம இந்தியன் சாஸ் சேர்த்திருக்கோம் எப்படி இருக்குன்றத பாப்போம் சோ மட்டனோட சேர்த்து இது நல்லா கிளறியாச்சு ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தா சேர்த்திருக்கோம் இப்போ பெப்பர் ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வைக்கும்போது பெப்பர் போடுறோம் ஆமா சோ இது லாஸ்டா லாஸ்டா போட்டாச்சு போட்டாச்சு பசங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்ததா அடுத்ததா கொஞ்சம் கீரை கீரையா ஆ கீரை பசங்க சாப்பிட மாட்டாங்கல கீரை எல்லாம் கொடுத்தா சோ இப்படி கொடுத்தா அது ஃபைன் chop பண்ணாலும் நல்லா இருக்கும் பட் இப்போ இது இப்படி போட்டா கொஞ்சம் சுருங்கி போய்டும் கசப்பு இல்லாத கீரையா போடணும் பாலக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகே வெந்தய கீரை எல்லாம் பண்ணலாம் ஆனா கசப்பு தெரிஞ்ச பசங்க சாப்பிட மாட்டாங்கல சோ இப்படி கொடுத்தா எப்படியும் போயிரும்ல வாவ் சோ ரொம்ப டெம்பிங்கா இருக்கு இது வரைக்கும் யாருமே சாப்பிடாத பாஸ்தா இந்தியன் அண்ட் இத்தாலியன் ஃபியூஷன் பாஸ்தா சோ ரொம்ப ரொம்ப கிரேவிங்கா இருக்கு பார்த்தாலே சாப்பிடணும் அப்படினு கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிற அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் மாம்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி இத வந்து பண்ணுவீங்க அப்படினு கண்டிப்பா எதிர்பார்க்கறேன் சோ அதுக்காகவே செய்முறை விளக்கம் பாத்துறலாம் செய்முறை கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தக்காளி கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்து மிக்சியில் அரைத்து கொள்ளவும் பின்னர் கடாயில் அரைத்த விழுது மட்டன் பாஸ்தா மிளகுத்தூள் பாலக்கீரை சேர்த்து சிறிது நேரம் வேக வைத்து எடுத்தால் சுவையான பெப்பர் மட்டன் பாஸ்தா தயார் ஓகே சூப்பர் ஸோ இந்த கீரை அதுக்கப்புறம் இந்த மசாலா பாஸ்தா மட்டன் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேரணும் மூடி எவ்வளோ நேரம் வைக்கலாம் ஒரு அந்த அந்த கீரை குக்க ஆகிற வரைக்கும் வரைக்கும் வைக்கலாம் என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் தேவையில்லை டூ த்ரீ மினிட்ஸ் போதுமா சரி ஓகே இந்த பாஸ்தா வந்து குக் பண்ணீங்க இல்லையா ஸோ அதை எப்படி பண்ணீங்க அது தண்ணி பாயில் ஆகும்போது நம்ம சால்ட்டும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணுமா நல்லா கொதிக்கணும் மீடியத்தில் வைங்க ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் சால்ட்டும் கொஞ்சம் நெய் இல்லாட்டி ஏதோ ஒரு ஆயில் உங்களுக்கு இஷ்டம் உள்ள ஆயில் அது ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஆலிவ் ஆயில் இப்போ நம்ம நம்ம ஸ்டைலில் பண்ணுறதுனால கீ கீ கூட போட்டுக்கலாம் ஓகே ஸோ ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணல நம்ம ஸ்டைலில் பண்ணுறதுனால இட்டாலியன்னா வி கேன் யூஸ் ஓகே ஸோ ஆயில் கீ யூஸ் பண்ணேன் நான் அது வேக வச்சு முக்கால்வாசி தான் வேகணும் ஓகே ஃபுல்லாக வெந்துடக்கூடாது ஏ பிகாஸ் இதில் போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும் சரி ஸோ முக்கால்வாசி வெந்தது இதில் போடணும் சூப்பர் செம்ம வாசனை வந்துருச்சு ரெடி ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் காரம் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம் சூப்பர் போங்க செம்மையா ஆஃப் பண்ணிரலாம் யா ப்ளீஸ் ஆஃப் பண்றோம் டேஸ்ட் பண்றோம் பெப்பர் மட்டன் பாஸ்தா செம்ம வாசமா இருக்கு அப்படியே டெம்ப்ட் பண்ணுது நம்ம ஊர் ஸ்டைலோ அந்த ஊர் ஸ்டைலோ சேர்ந்து டேஸ்ட் பண்ணிடலாமா நம்ம ஊர் மசாலா நம்ம ஊர் மசாலா தாங்க பாஸ்தாக்குள்ள இறங்கி வேலை பார்த்துருக்குல்ல சோ அமேசிங் கீரை டேஸ்ட் வந்திருக்கா கீரை வந்து ஆக்சுவலா பசங்க கிட்ட கொத்தமல்லின்னு கூட சொல்லி ஏமாத்திடலாம் அதுதான் ஃபைனா சாப் பண்ணி போட்டா தெரியாது இப்போ நம்ம பண்றதுனால செம டேஸ்டியா இருக்கு நம்ம ஊர் மசாலா அண்ட் பாஸ்தா இந்த காம்பினேஷனே ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஸோ ஒரு வித்தியாசமான மாம் நீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க இதுலயே ஃபைனலி நம்மளுக்கு கீ ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம் ஊத்தலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ டேஸ்ட் வேற லெவல் இதுவே வேற லெவல் அதையும் தாண்டி வேற லெவலா ஓகே எனிவேஸ் தேங்க்யூ சோ மச் ஒரு சூப்பரான ஒரு ஃபியூஷன் டிஷ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய உங்ககிட்ட இந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்பப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணி வாங்க சரியா தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ பார்த்தீங்களா கேரளாவில் இருந்த ஒரு செலிப்ரிட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கும் விதவிதமான உணவுகள் தெரியும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சா மட்டும் போதும் ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை கூட்டிகிட்டு வந்து சமைக்க வைக்கிறோம்
வணக்கம் மக்களே, இது அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஜெர்சி. அம்மாவின் அன்பிற்கு அடுத்த பெஸ்ட் வித் ஸ்பெஷல் பார்ட்னர் அனில் சேமியா. தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்பெஷலான ஒரு எபிசோட் தான். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஃப் சமைக்கிறதே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். நான் செஃப் கிட்ட கேட்டேன், செஃப் செட்டிநாடு நல்லா சமைக்கிறீங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் குசினும் நல்லா இருக்குது, எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒன்றா பண்ணிட்டாங்களே வெஜிடேரியனாக, ஏன்னா நம்ம ஷோ வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜிடேரியனில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்காகவே செஃப் வந்து இன்றைக்கி ஒரு டிஷ்ஷை வந்து தேர்வு பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் குளத்தூர் குடும்பமில் ரொம்ப சூப்பராகவே டேஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது. அதை எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். வணக்கம் செஃப். வணக்கம். என்ன பண்ண போகிறீங்க? ஆலூ பேங்கன் சில்லி கொடுத்துட்டேன். ஆலூ பேங்கன் சில்லி. ஆலூ பேங்கன் சில்லி. பேங்கன் சில்லி அதாவது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. பேங்கன்னாக்கா கத்திரிக்காய. கத்திரிக்காய் சில்லி, அதாவது நம்ம சில்லி சிக்கனு அது மாதிரி இருக்குல்ல, மட்டன் சில்லி இது மாதிரிலாம் இருக்க மாதிரி வந்து பேங்கன், அதாவது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு இது பண்ணுறது. நார்த் இந்தியன் மிளகா கிடையாதா? மிளகா சில்லிங்கிறது மிளகா அந்த இதுதான். அது சில்லி சிக்கன் சொன்னாங்க, சில்லி சிக்கனில் முழுக்க முழுக்க மிளகா போடுறது கிடையாது இல்லை, அதே மாதிரி இது நம்ம இதில் பண்ணுறது. என்ன ஒரு தத்துவத்தை அப்படியே கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம செஃப் இன்றைக்கி சமைக்க போகிறது வந்து ஆலூ பேங்கன் சில்லி தான் பண்ண போகிறோம். செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். ஆலூ பேங்கன் சில்லி. தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் 3, வெங்காயம் 2, குடைமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது அரை தேக்கரண்டி, மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, தக்காளி சாஸ் அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. செஃப், தேவையான பொருள் எல்லாமே பார்த்தாச்சு. முக்கியமான விஷயம் உருளைக்கிழங்கு அண்ட் கத்திரிக்காய், அதுவும் தயாராக இருக்குது. இது வந்து இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஃப்ரைடு? ஆமாம். ஓகே, ஃப்ரை பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு. ஓகே, ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இது ஆயிலில் ஃப்ரை பண்ண மட்டும்தான் நல்லாயிருக்கும், அந்த கிரிப்ஸி கிடைக்கும். சட்டியை பற்ற வச்சுட்டு ஆயில் லைட்டாக ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் 1 கரண்டி எண்ணெய் போதும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த சில்லி சிக்கனுக்கு போடுற மாதிரி குடமிளகா, வெங்காயம் இந்த டை ஷேப்பில். ஆமாம். ஓகே, ஏன்னா இது பார்த்திங்கன்னா கேப்சிகம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த்தி ஃபுட்டு. ஆமாம், ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணும், அதனால் இது எந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டாலும் நல்லது. இதை வந்து நம்ம சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். கேப்சிகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்பு ஒபிசிட்டி உடம்பு குறைக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு வாங்க. நல்லா வதங்கும்ல செஃப்? ஆமாம். அண்ட் இதை ஆல்ரெடி நம்ம வந்து கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். மசாலா தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ என்ன, நான் சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டே வந்து அந்த வாட்டராக இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயங்களில் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மசாலாஸ் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ண மாட்டோம், அது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், சில விஷயங்கள் காரமாகவும் இருக்கும், ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. இந்த டிஷ் எப்படி இருக்கும்? இது வந்து ஸ்வீட் அண்ட் ஹாட்டாக இருக்கும், காரமும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். இனிப்பும் இருக்கும். பச்சை மிளகா இருக்கும். பச்சை மிளகா போட்டலாமா? அந்த பச்சை மிளகா அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பச்சை மிளகா வந்து ஏன் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேனாக்கா, இது பெருசாக போடணும் கட் பண்ணி. ஓகே, சிறுசாக போடக்கூடாது. சிறுசாக போட்டோம்னாக்கா நம்ம சாப்பிடும்போது அந்த மசாலோட சேர்ந்து போடும், பெருசாக இருக்கும்போது நமக்கு வேண்டாம்னா எடுத்து ஒதுக்கிடலாம். போட்டலாமா? ஆ, அவ்வளோவும் தேவையில்லை, ஒரு 3-2 பீஸ் போட்டால் போதுமா? ஆ, போதும் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள். ஆமாம், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்குது. ஓகே, இது கடையில் வாங்குற கரம் மசாலா கொஞ்சம். இப்போ சைனீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலாலாம் போட மாட்டாங்க. இப்போ நார்த் இந்தியன் ஸ்டைலுங்கிறனால நம்ம போடுறோம். சைனீஸ் அப்படின்னு போது இந்த சாஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், சில்லி சாஸ், 8 to 8 சாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதில் நம்ம அது கிடையாது. இப்போ வந்து இது அப்படியே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், சால்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு போட்டுக்கிறோம். சார், இது அப்படியே நம்ம நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதம் அது கூட சாப்பிடலாம், நல்ல வெஜ் மீல்ஸ் அது கூட ஒரு நல்ல காம்போவாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம்ல? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க,
இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் அதை சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கத்திரிக்காய் மாதிரியே தெரியாது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம். லைட்டாக வந்து ஸ்வீட் காவ கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஓகே லைட்டாக டொமேட்டோ சாஸ் லைட்டாக அது எதுக்காக அந்த புளிப்புக்காக ஆமாம் புளிப்பு இனிப்பு அந்த ஃப்ளேவருக்காக. ஆனால் செஃப் இது பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. ஆல்ரெடி கிறிஸ்பியாக நம்ம வறுத்துருக்கோம். கண்டிப்பாக மசாலாலாம் பார்க்கும்போது இந்த மசாலாவோட சேர்த்து இந்த காய்கறிகளை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வழியா சமைச்சு முடிச்சிட்டோம். ஆலு பேங்கன் சில்லி அந்த மனம் வேற லெவல்ல இருக்கு. அதை சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துலாம். ஐ வெயிட்டிங் போயிட்டு வாங்க. செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் குடைமிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் கரம் மசாலா வறுத்த கத்தரிக்காய் தக்காளி சாஸ் சேர்த்து சிறிது நேரம் வதக்கி எடுத்தால் சுவையான ஆலு பேங்கன் சில்லி தயார். வணக்கம். மறக்கப்பட்ட மருத்துவம் போதில் நான் டாக்டர் அமுதா தாமோதரன். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வலிமுதலாக எண்ணியம் ஒன்று. அதாவது வாதம் பித்தம் கூடும்போதும் குறையும் பொழுதுதான் அநேக நோய்களுக்கு காரணமாக அமையும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இந்த சம்மர் காலங்களில் வரக்கூடிய குளிர் ஜுரத்துக்கு என்ன ஒரு மருத்துவம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஜுரம் அது அனைவராலும் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணி வர முடியும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் காய்ச்சல் வந்தால் என்ன மாத்திரை போடணும். இந்த மாத்திரை போட்டால் உடனே காய்ச்சல் சரியாயிரும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு நான் ஆஃப் டேப்லெட் கொடுத்தா நான் ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிட்டு அப்படிம்பாங்க. ஆனால் குளிர்ஜுரன் ஒன்று உண்டு. குளிர்ஜுரன் வந்தால் உங்களுக்கு ஃபீவரோடு சேர்த்து அதிகமாக உங்களுடைய ஸ்கின்னெல்லாம் ரொம்ப வியர்வை அதிக வியர்வை அதிகமாக ஒரு நடுக்கம் காணப்படும். என்னென்ன கண்டிஷன்லாம் அந்த குளிர்ஜுரம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு இன்ஃப்ளமேஷனோ காணப்பட்டால் குளிர்ஜுரம் வர வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் மோர் தென் 1 வீக் ஜுரம் காணப்படுது அதில் ஒரு குளிர்ஜுரம் வரும். அது மலேரியா ஒரு முக்கியமான காரணமாக காணப்படும். அதே போல் அப்பண்டிசைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய குடல்வாய் அலர்ஜிலையும் ஒரு வகையான குளிர்ஜுரம் காணப்படும். நான்காவதாக சிறுநீரகத்தில் கற்கள் காணப்பட்டாலும் ஒரு வகையான குளிர்ஜுரம் காணப்படும். அதேபோல் டான்சிலைட்டிஸ்லையும் ஒரு வகையான குளிர்ஜுரம் காணப்படும். இதுதான் முக்கியமான காரணங்கள். இப்போ இந்த மாதிரி குளிர்ஜுரம் வரும்போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளக்கூடிய 2 மூலிகைகள் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. குருந்தொட்டி சீரகம். இந்த குருந்தொட்டி சீரக டிகாக்ஷன் ஒரு மிக சிறந்த மருந்து குளிர்ஜுரத்துக்கு. அது முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய குளிர்ஜுரத்துக்கு சிறந்த மருந்து சொல்லலாம். ஏன்னா குருந்தொட்டி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படக்கூடியது. குளிர் ஃபீவரையும் குறைத்து அதே நேரத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய சக்தி இது காணப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து குருந்தொட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதோடு சேர்த்து சீரகம் எடுத்துக்கிறோம். சீரகம் தெரிந்து தான் வெப்பம் உள்ளல ஆட்சி அதாவது உடம்பில் காணப்படக்கூடிய ஜுரத்தை வெளியேற்றக்கூடிய சக்தி சீரகத்துக்கு காணப்படும். ஸோ சீரகம் என்றாலே ஜீரணத்துக்கு மட்டுமல்லாமல் ஜுரத்துக்கும் ஒரு சிறந்த மருந்தாக நம்முடைய பண்டைய காலங்களே உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ மறக்கப்பட்ட நம்முடைய உணவுகளை ஞாபகப்படுத்துவது தான் இந்த மறக்கப்பட்ட மருத்துவ நிகழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குளிர் ஜுரத்துக்கு குருந்தொட்டி சீரகம் எந்த அளவுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குருந்தொட்டி பிளான்ட்டை பார்த்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலே இந்த குருந்தொட்டி பிளான்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குருந்தொட்டி எடுத்துக்கோங்க. ஒரு அமுக்கரா வேர் மாதிரி தான் இது. ஒரு வேர் தான் இது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 100 கிராம் குருந்தொட்டி வேர் எடுத்தீங்க அப்படின்னா 50 கிராம் இல்லை பாதி அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே கலந்து பவுடராக வைத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் குருந்தொட்டி பவுடர் மட்டும் வச்சுட்டு குருந்தொட்டியோ ஒரு 100 ml வாட்டரில் குருந்தொட்டி 10 கிராம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு மூடி வச்சு வேக வைங்க. ஸோ குருந்தொட்டி சீரக டிகாஷன் ரெடி ஆயிரும். குளிர் ஜுரத்துக்கான ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான ஒரு உணவாகி மருந்து மருந்தாகி உணவு. குளிர் ஜுரம் வந்த உடனே நீங்கள் இந்த இதை ஒரு வந்த உடனே நீங்கள் இந்த டிகாஷனை ஒரு 50 ml அளவு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உடனே ஒரு 10-15 minutes உங்களுடைய குளிர் ஜுரம் குறைய ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து 6 hours குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாகவே குளிர் ஜுரம் குறைய ஆரம்பித்திடும். உடல் வலியும் குறைய ஆரம்பிக்கும். ஜுரத்துக்கான எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் உடல் சோர்வு நீங்கி நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவதை நீங்களே பார்ப்பீங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறொரு வகையான மூலிகையும் மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹே, நார்த் இந்தியாக்கே டிஷ் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். அதுதான் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி பேர்லாம் உள்ள வச்சுருக்காங்க. ஆளுனா உருளைக்கிழங்கு, அப்புறம் பேங்கன்னாக்க கத்திரிக்காய், பேங்கன்னா கத்திரிக்காய், சில்லினா மிளகா, அது எல்லாத்துலேயும் காமனாக அப்படியே மேனேஜ் பண்ணிடுறது. ஆளு பேங்கன் சில்லி இஸ் ரெடி. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம், கொடுங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை சேர்த்து சாப்பிடுவோம்.
செஃப், உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுனால, கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணதுனால கிறிஸ்பியாக நல்லா குக் ஆகிருக்கு ஆக்சுவலி. அண்ட் அந்த மசாலா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மசாலா தான் முக்கியமான விஷயம், அதுதான் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சுட சுட தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம வெளியூர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதை வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொண்டு போகலாம். வெறும் உருளைக்கிழங்கு பொரியலே சாப்பிட்ட எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பொரியல் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி வேறு லெவலில் சமைச்சதுக்கு இன்றைக்கி. எஸ், இதே மாதிரி சூப்பராக டிஷ்ஷோட நாளைக்குள்ள நான் சந்திக்கிறேன். நீ கரெக்டாக பாய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் மதன். இது அஞ்சரைப்பட்டி பவர்ட் பை ஜெர்சி, அம்மாவின் நண்பருக்கு அடுத்த பெஸ்ட் ஸ்பெஷல் பார்ட்னர் அனில் சேமியா, தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம். பாய். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் விஜய். இது உங்கள் ஃபேவரட்டான ஷோ அஞ்சரை பெட்டி, பவர் பை ஜெஸ்ஸி, அம்மாவின் நண்புக்கு அடுத்த பெஸ்ட் ஸ்பெஷல் பார்ட்னர் அனில் சேமியா, தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் பார்க்க போகிறோம், காளான் கருவேப்பிலை ரோஸ்ட். ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி, அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். காளான் கருவேப்பிலை ரோஸ்ட். தேவையான பொருட்கள்: காளான் தேவையான அளவு, சோம்பு அரை தேக்கரண்டி, பூண்டு சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, மல்லித்தூள் அரை தேக்கரண்டி, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து மஷ்ரூம் இருந்தாலே போதும், வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதை எப்பயும் போல் ஒரு பேன் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. பேனில் வந்து நமக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமுக்கு வந்து சீக்கிரம் வந்து குக் ஆயிரும் அப்படின்றதுனால ஆயில் வந்து நீங்கள் போடும்போது, ஃபினிஷ் ஆகும்போது அந்த ஆயில் கொஞ்சம் வெளியில் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஆயில் லைட்டாக சூடாகிடுச்சு. இதில் வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு மஷ்ரூமில் ஒரு ஸ்பைஸியான ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான். தேவையான அளவு கொஞ்சமாக சோம்பு இதில் ஆட் பண்ணுங்கள். பூண்டு பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த கார்லிக் ஃப்ளேவர் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அதனால் இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ண போகிறோம். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து காமனாக வந்து ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருப்போம், அதனால தான் கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் ஃபஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கொஞ்சம் காரம் வேணும்னும் போது கொஞ்சமாக பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்றவங்க ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த காரம் நல்லா தெரியும். பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கார்லிக் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். மஷ்ரூமு ப்ளஸ் கறி லீஃப் ரெண்டுமே சேர்த்து ஆட் பண்ணுவோம். கறி லீஃப் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிரும், ஒரு மாதிரி மொறுமொறுப்பாக. கறி லீஃப் வந்து லாஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் கறி லீஃப் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த கறி லீஃப் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். காளான் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு போர்ஷன் தேவையானது அதை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மஷ்ரூம் போடும் போதே கறி லீஃப் இதில் ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை வந்து நல்லா நிறையா போடுங்க, அப்போ தான் வந்து அந்த கறி லீஃப் ஃப்ளேவர் இதில் சூப்பராக இருக்கும். காளான் கருவேப்பிலை இதில் வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சீசனிங் வந்து தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோடைய ஸ்பைசினஸ் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் வந்து லைட்டாக ஒரு டீஸ்பூன் போடுங்க, அது போதும். ஏன்னா மிளகாத்தூளுடைய காரம் தான் அதில் வேணும், அதனால் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணியிருக்கோம். அந்த உடைய கார்லிக் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ப்ளஸ் கறி லீஃபுடைய ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு.
இது காமனா வந்து நீங்க வந்து வீட்ல வந்து நீங்க ஒரு சைட் டிஷ் பண்ணும்போது இத ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் ஏனா மஷ்ரூம் வந்தாலே நான்வெஜ் காரங்களுக்கு வந்து சிக்கன் மட்டன் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி வெஜிடேரியனுக்கு வந்து மஷ்ரூம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மசாலா போட்டு லைட்டா மஷ்ரூமையும் கறிலி போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டியாச்சு இப்போ வந்து இது சீக்கிரம் குக்க ஆகுறதுனால நம்ம லைட்டா ஒரு ஸ்டீமிங் அளவு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணா போதும் ரொம்ப தண்ணி அதிகமா ஆட் பண்ணீங்கனா ஒரு மாதிரி மசாலா மாதிரி ஆயிடும் உங்களுக்கு அந்த ட்ரை கிடைக்காது தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கங்க நான் நம்ம பண்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீக்கிரமா குக்க ஆகுற வெஜிடபிள் தான் நம்ம வந்து போட்டு பண்றோம் மோஸ்ட் லாஸ்ட் டைம் பேபி கார்ன் பார்த்துருப்பீங்க அதுவும் நம்ம ஈஸியாக குக் ஆயிரும் அதுவும் மஷ்ரூம் ஈஸியாக குக் ஆயிரும் ஒரு சிம்பிளாக வீட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வர கெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம் கொஞ்சமாக அதில் கொத்தமல்லி மேலே தூவிடலாம் அதில் இன்னும் கொஞ்சம் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய காளான் கருவேப்பிலை ரோஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு சின்ன ரிக்கா பார்த்துட்டு வந்துடலாம் செய்முறை கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பூண்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி கொள்ளவும் அதனுடன் காளான் கருவேப்பிலை உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தண்ணீர் சேர்த்து வேக வைத்து கொண்டு இறுதியில் கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான காளான் கருவேப்பிலை ரோஸ்ட் தயார் ரீக்கா பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்மளுடைய காளான் கருவேப்பிலை ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் டேஸ்ட் பண்ணுறவங்க எப்படி இருக்கு நான் சொல்றேன் நம்மளுடைய காளான் கருவேப்பிலை ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளேவர் கர்லி ஃபுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இதில் சூப்பராக இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் வந்து எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் சிக்கன் அதே மாதிரி வெஜிடேரியனில் மஷ்ரூம் வந்து நான்வெஜ்க்கு ஈக்குவலான ஒரு டிஷ் அதுவும் ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் மசாலாலாம் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் ஆனியன் டொமேட்டோலாம் போட்டு நம்ம வந்து பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மசாலா போட்டு சூப்பரான ஒரு மஷ்ரூமில் ஒரு டிஷ் பார்த்துருக்கோம் இந்த டிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் ஷெஃப் விஜய் இது உங்கள் ஃபேவரட்டான ஷோ அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஜெஸ்ஸி அம்மாவின் அன்புக்கு அடுத்த பெஸ்ட் ஸ்பெஷல் பார்ட்னர் அனில் சேமியா தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம் சி யூ பாபாய்